ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேபி பெட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் நம்மளுக்கு புதுசாக நம்ம எடுத்த ஒரு கிளிமூக்கு சேவல் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்து உங்களுக்கு எதை பற்றின ஒரு வீடியோ வேணும் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், அதை பற்றின வீடியோவும் நான் போடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நம்ம புதுசாக எடுத்த சேவல், ஒரு நல்ல விசிறி வாலில் நல்ல ஒரு பட்டா தான். இது வந்து ரொம்ப வயசெல்லாம் இல்லை, 10 மாதம் பட்டா. இது கிளிமூக்கு பட்டா, நம்ம எடுத்து புதுசாக பண்ணலாம். இதுலேருந்து இப்போ நம்ம நார்மலாகவே கத்திக்கால் விசிறிவால் கோழிகள் வந்து கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும், கோழி குஞ்சு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். ஸோ கிளிமூக்கு பண்ணலாம் அப்படின்னு ரொம்ப நாளாக ஒரு ஐடியா. ஸோ இப்போ தான் ஃபஸ்ட்டு ஒரு சேவல் எடுத்திருக்கோம், அதுதான் உங்களுக்கு நான் காட்டியிருக்கேன். இதை எவ்வளோ தெளிவாக இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியலை, ஓரளவுக்கு எவ்வளோ முடியுதோ அந்த அளவுக்கு தெளிவாக காட்ட தான் முயற்சி பண்ணியிருக்கேன். ஏன்னா ஃபோனில் தான் எடுக்கிறேன், அதனால் என்னால் எவ்வளோ காட்ட முடியுது எனக்கு தெரியலை. முடிஞ்சளவு உங்களுக்கு நான் கிளியராக காட்டுறதுக்கு தான் முயற்சி பண்ணியிருக்கேன். இது நல்லா வால் பாருங்கள், நல்லா விசிறி வால், நல்லா நீளத்தில் இருக்குது. இது என்னென்னா இப்போ குருத்தா இருக்குது, சேவல் வளர்க்குறவங்களுக்கு அது தெரியும், அந்த குருத்தா வரும். அதனால் வந்து இப்போ நடுவில் வந்து வால்லாம் அது வாங்கின இடத்துல வந்து சும்மா திரிஞ்ச சாவை தான் பெரிய சாவல்கிட்ட அடி வாங்கி அந்த மாதிரி வால்லாம் பிஞ்சிருந்துச்சு. நடுவில்லாம் 2-3 வால் இல்லை. இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா மூக்கை நல்லா கிட்ட காட்டியிருக்கேன், கிளியராக தெரியுதுன்னு நினைக்கிறேன், கிளியராக தான் இருக்கும். அதை பாருங்கள், இது ரொம்ப இப்போ குருத்தா இருக்கிறனால வால் கொஞ்சம் இதாக தான் இருக்குது, ஆனால் இன்னும் நல்லா நீளமாக வரும். நல்ல சாவை உச்சி பூவில் நல்லா இருக்குது. கண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா வெள்ளி கண்ணாக இருக்கும், ஒரு காயின் கட்டாக நல்ல ஒரு முக சுத்தத்தோடு இருக்கிற ஒரு சாவை. இந்த சாவலில் ஒரு சின்ன ட்ராபேக் என்னென்னா, ஹைட் ரொம்ப இருக்காது. இந்த சேவல் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், ஹைட்டு ரொம்ப இருக்காது. ஆனால் நல்ல வெயிட்டில் நல்ல ஒரு விசிறி வாலில் இருக்கக்கூடிய ஒரு சாவல் தான், நல்ல விசிறி வாலில் இருக்கும். இப்போவே வெயிட் பார்த்தீங்கன்னா ஒரு 4.5 கிலோ கிட்டே இருக்குது. இப்போ பாருங்கள், நல்லா தெரியும் அதோடய வால் எவ்வளோ நீளம் இருக்குது, நல்லா தெரியுது. 4.5 கிலோ கிட்டே இருக்குது வெயிட்டு. இது வந்து இப்போ ஒரு 10 மாதம் பட்டா அப்படிங்கிறனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த வெயிட்டு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு தான் எடுத்தாந்தது. இப்போ நல்ல வெயிட்டில் இருக்கிறனால தான் எடுத்தாந்தது, ஹைட்டு பற்றி ஒரு பெரிய ப்ராப்ளமாக இல்லை. இதுக்கேற்ற இப்போ பொட்டை வந்து நாங்கள் என்ன பார்த்துக்கிருக்கோம், பொட்டை நாங்கள் என்ன வாங்கலை, பொட்டை பார்த்துக்கிருக்கோம். அது பார்த்து ஒருவேளை இதுக்கேற்ற பொட்டை நல்ல பொட்டையாக கிடச்சிச்சின்னா அதில் ரெண்டும் சேர்த்து ப்ரீடிங்க்கும் சேர்த்து ஒரு வீடியோ கூட நான் போடுறேன் அடுத்து இதில் வந்து. அந்த வீடியோ நான் போட்டு எடுத்தோன்னே அது ரெண்டையும் சேர்த்து போட்டு ஒரு வீடியோ போடுறேன். இது இப்போ பார்த்தீங்கன்னா புதுசாக வாங்கிட்டு வந்தது அப்படிங்கிறதுக்காக வந்து இதை சும்மா தண்ணியில் குளிப்பாட்டி கொடுப்போம், நீச்சல் போட்டு விடுவோம் அப்படிங்கிறதுக்காக பண்ணது. அதே மாதிரி வால்லாம் நல்லா குருத்தாக இருக்குது, வால் கழுத்துலலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப குருத்தாக இருக்குது. அதனால தண்ணியில் நனைச்சி விட்டு வால் கழுத்துலலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப குருத்தாக இருக்குது. அதனால தண்ணியில் நனைச்சி விட்டோம்னா அதுக்கும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் அப்படிங்கிறக்காக தான் பண்ணுறது. ஏன்னா அந்த குருத்தாக இருக்கிற டயத்தில் வந்து ரொம்ப உடம்பு வலிக்கும், அதுகளுக்கு இறக தொட்டாவே ரொம்ப வலிக்கும். அதனால் இந்த மாதிரி தண்ணியில் நனைச்சி விட்டோம்னா அதுகளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால தான் அது இந்த சீசனுக்கு வந்து அடிக்கடி தண்ணியில் நினைக்க முடியாது. ஏதோ அந்த வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கிற நேரத்தில் வந்து ஒரு நாள் வந்து இந்த மாதிரி நீச்சல் விட்டு இது பண்ணலாம். அது நம்ம வெளியேருந்து வாங்கிட்டு வந்தது அப்படிங்கிறதுக்காக இது நீச்சல்லாம் போட்டு எதுவும் சளியெல்லாம் இருக்குது அந்த சீசனில் எதுவும் வருது அப்படிங்கிறத பார்த்து மருந்தெல்லாம் கொடுத்துட்டு ரெடி பண்ணி உள்ள தோட்டத்தில் விடலாம் அப்படிங்கிறக்காக தான் இப்போ நீச்சல் போடுறது. இது அடுத்து பொட்டை வாங்கினோன்னா அதுக்கு ப்ரீடிங் வீடியோஸும் வரும் ஃப்ரெண்ட்ஸ். அது ப்ரீடிங் வீடியோ, அதில் சிக்ஸ் வந்தால் சிக்ஸ் சேல்ஸ் வீடியோ எல்லாமே வரும். அடுத்தடுத்து நான் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த சேனலோட வீடியோஸ் வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. இதே மாதிரி அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.